உலகம் முழுக்க பரவியிருக்கும் வின் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா, நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அப்பா சரியில்லாம அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இல்லைனா திருமணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்க, அந்த குழந்தைங்க லைஃப்லாம் நிறைய பாதிக்கப்படுது. இது பத்தின அமைப்பு பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நீங்கள் தந்தை மகன், அதாவது அப்பா சரியில்லாமல் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, எனக்கு அப்பாவே இல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு இன்றைய காலை செய்தியை படித்தது ஒரு ஞாபகம் வருது. அதாவது மனது கணக்கக்கூடிய ஒரு செய்தி. ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கோழிக்கோடில் நடந்த அந்த விமான விபத்து, அந்த விமான விபத்து விவரங்களை இன்றைக்கு காலையில் செய்தித்தாளில் படிக்கும்போது, அந்த துணை விமானி அகிலேஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து இறந்துட்டார். துணை விமானி அகிலேஷ்குமார் என்றவர் இறந்துட்டார். ஆனால் அவருடைய மனைவிக்கு இந்த வாரம் பிரசவம், அதாவது அவர் வயிற்றிலேயே குழந்தை இருக்கின்ற நிலமையில் இறந்துட்டார். ஆக அடுத்து இந்த வாரம் பிறக்க போகின்ற குழந்தை தான் பிறக்கும் பொழுதே வந்து தகப்பன் இல்லாத ஒரு நிலையை சந்திக்கிறது. ஆக அதுதான் இப்போ நீங்கள் கேட்டதை இது மாதிரி தான் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது பிறப்பதற்கு முன்பே தன்னுடைய தந்தை எப்படி இருப்பார் அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலைமை. ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொல்லும்போது கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க, கணவன் மனைவி ரெண்டு பேரும் டிவோர்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்முடைய கலாச்சாரத்தின்படி உலகம் முழுக்க இருக்கின்ற ஒரு பொதுவான ஒரு அமைப்பின்படி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தாய் தான் வந்து வளர்க்குறவ இல்லையா, அவர் உண்மையான அக்கறையோடு வளர்க்குறவள் தாய்ங்கிறதுனால உலகம் முழுக்க இருக்கிற பொது வழக்கப்படியே டிவோர்ஸ் நடந்தாலும் தகப்பன்றிருந்து பிரித்து தாயிடம்தான் மிக பெரும்பாலான குழந்தைகள் வளர்கின்றன. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து இந்த தகப்பனை பிரிந்து இருத்தல் அல்லது தகப்பனை இல்லாமல் இருத்தல், இன்னும் நீங்கள் கேட்காத இன்னொரு விஷயத்தை கூட சொல்லிடலாம். சில வீட்டில் அப்பா இருப்பார், அப்பாவாக இருப்பார், பேருக்கு ஒரு இனிஷியல் போட்டுக்கிறதுக்கு இருப்பார், மற்றபடி எந்த விதமான வருமானமும் அவருக்கு இருக்கிறாது. கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், ஒரு குடிப்பழக்கம் உள்ளவராக இருக்கலாம், பொறுப்பற்றவராக இருக்கலாம். தாய் மட்டுமே வேலைக்கு போய் தாய் போகின்ற அந்த தாய் செல்லுகின்ற சம்பாதித்து கொண்டு வருகின்ற பணத்தை கூட பிடுங்கி கொண்டு இவர் குடிப்பழக்கம் அல்லது அடிக்கிறது, குழந்தைகளை கவனிக்காமல் வர்றது அப்படின்ற தகப்பனை நினைத்தாலே மனம் வெறுத்து போகின்ற ஒரு நிலையிலையும் அந்த குடும்பத் தலைவர் இருக்கின்ற அமைப்பையும் நிறைய பேர் பார்த்துருக்குறோம். சரி, இப்போ முதல்ல வந்து இன்றைக்கு அந்த விமான விபத்தில் அகிலேஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து இறந்து போன அந்த நிலையில் அவருக்கு அடுத்த வாரம் குழந்தை பிறக்க போகிறது அப்படின்னா, இதை பொதுவாக ஜோதிடம் எப்படி சொல்லுகிறது அப்படின்னு சொல்லுவேன். இந்த சூரியன் சனி ஜோதிடத்தில் வந்து தந்தை மகன் கிரகங்களாக சொல்லப்படுகிறது. தந்தைக்கு உதாரண தந்தைக்கு காரகனாக சூரியனையும், மகனுக்கு காரகனாக, மகன் அதாவது புத்திர காரகன் இல்லை, தந்தை மகன் உறவிற்கு காரண கிரகங்களாக சொல்லப்படுவது இரண்டு கிரகங்கள், சூரியனும் சனியும். சூரியனின் மகன் சனி எப்பொழுது சூரியனும் சனியும் இணைந்து பார்த்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் சுபத்துவம் இல்லாத நிலைமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் தந்தை அமைப்புகளுக்கும் அவருக்கும் தந்தைக்கும் ஏழாம் பொருத்தம் எட்டாம் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு விதி. இன்னும் சொல்லப்போனால் இந்த சிசேரியன் வந்து இந்த மாதம் அந்த இந்த ஆடி மாதம் வந்து ஒரு எப்போவுமே வந்து வருடத்தில் ஒரு மாதம், ஏதேனும் ஒரு மாதம், வருடத்தில் ஏதேனும் ஒரு மாதம் சூரியனும் சனியும் இணைந்திருப்பார்கள், சூரியனும் சனியும் நேரெதிர் பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த ரெண்டு மாதம், வருஷத்தில் ஒரு மாதம் எப்போவுமே சூரியனும் சனி இணைந்திருப்பாங்க, வருஷத்தில் ஒரு மாதம் சூரியனும் சனியும் நேரெதிரே இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த அமைப்பு எப்போவுமே நடக்கின்ற ஒரு அமைப்பு. இது சுபத்துவம் இல்லாமல் வருகின்ற ஒரு அமைப்புகளில் வந்து நிச்சயமாக அப்போது பிறக்கும் குழந்தைகளுக்கு தகப்பன் வந்து சரியில்லாத ஒரு நிலைமையில் வரும். இந்த ஆடி மாதம் இன்னும் ஒரு வாரம் இருக்கு இல்லையா, அந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மிக குறிப்பிட்ட ஒரு நிலையாக சூரியன் மிகப்பெரிய, அதாவது சனி வந்து தன்னுடைய ஆட்சி பெற்றிருக்கின்ற நிலைன்னு சொல்லிட்டு மிக கடுமையான பாபத்துவ அமைப்பில் இருக்கும்போது இந்த ஆடி மாதம் முழுவதும் சூரியனை பார்க்கிறார். பொதுவாக சிசேரியன் குறித்து கொடுக்கறதுக்கு என்கிட்ட எப்படியுமே ஒரு மாதத்திற்கு எப்படியும் 10 அல்லது 20 பேர், சில நேரங்களில் ஒரு 30 குழந்தைகள் கூட தினசரி ஒரு குழந்தை அல்லது வாரத்துக்கு 4-5 குழந்தைகளை வந்து சிசேரியன் குறித்து கொடுப்பேன். அந்த அமைப்பில் வந்து இந்த ஆடி மாதம் பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்குமே நான் வந்து ரொம்ப மிக கவனமாகவே சிசேரியன் குறித்து கொடுத்தேன். நான் ஏற்கனவே சொல்லிடுவேன், சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, சிசேரியனை ஒரு ஜோதிடன் குறித்து கொடுத்தால் கூட அதை நடத்தி காட்டுவது பரம்பொருள் தான். எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அது பிறக்கும் நேரத்தை தீர்மானிப்பதும் நிர்ணயிப்பதும் அதை செய்வதும் பரம்பொருள் மட்டும்தான். ஜோதிடனால் முடியாது, மருத்துவராலேயும் முடியாது. அந்த நிலைமையில் நம்மால் வந்து முடிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் நான் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்குமே நான் மேஷ லக்னம் தான் குறித்து கொடுத்துருந்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால், சூரியனும் சனியும் இந்த ஆடி மாதம் முழுவதும், இந்த வருடம் இந்த ஆடி மாதம் முழுவதும் சூரியனும் சனியும் வந்து நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த அமைப்பில் சூரியனையோ சனியவோ சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கர தொடர்புகள் எதுவுமே இல்லாத நிலையில் இந்த ஆடி மாதம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தகப்பன் அமைப்புகள் சிறிது சாதகமற்ற பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால தான்
மேஷ லக்னமாக இருந்தால் அந்த 9 இடத்தில் குரு சேர்ந்து, குரு இருந்து குருவும் கேதுவும் சேர்ந்து அந்த இடத்துல வந்து தகப்பனுடைய குறையை நிவர்த்திக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் தான் நான் வந்து இந்த 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 மாதம் முழுவதுமே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஆடி மாதத்தை குறித்து கொடுத்திருந்தேன். இப்போ அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நான் படித்த செய்திக்கும் அதுதான் ஞாபகம் வருது. இந்த மாதம் பிறக்கின்ற குழந்தைகள் அனைவருமே சூரியன் சனி பார்வையால் தகப்பனால் வந்து சில சங்கடங்களை ஏற்படுது, சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஜோதிடப்படி இப்போ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், சூரியனும் சனியும், சூரியன் தந்தையை குறிப்பவர், சனி மகனை குறிப்பவர், உறவுகளில் தான். அப்போ சூரியனுக்கு மகன் சனின்னு சொல்லப்படுகிறது. எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் சனியும் இணைந்திருக்கிறார்களோ, பாவத்துவமாக குரு சுக்கர தொடர்பின்றி அங்கே வந்து குருவின் பார்வையோ சுக்கரனுடைய இணைவோ, சூரியனை சுக்கரன் எப்பவுமே பார்க்க முடியாது, அவர் சூரியனுக்கு அருகிலேயே இருப்பவர். அப்போ சூரியனும் சனியும் எந்த இடத்துல வந்து பாவத்துவம் என்று நான் சொல்லுகின்ற கூடவே ராகு இருந்தார்னா சொல்லவே தேவையில்லை. சூரியன் சனி ராகு இருந்தார்னா அவருக்கு வந்து தகப்பனார் அமைப்பே இருக்காது. இப்போது நாம் பார்த்ததை போல, அதாவது இப்போ இந்த துணை விமானி அகிலேஷ்குமார் இறந்து போனார், இந்த வாரம் அவருக்கு குழந்தை பெறப்போகிறது அப்படிங்கிறத மாதிரி தகப்பனார் என்கின்ற தகப்பனாரை நினைத்த உடனே வந்து ஒரு ஏக்கமோ அல்லது ஒரு கசப்போ உண்டாகின்ற ஒரு நிலைமை. சூரியன் தன்னை பார்த்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது வந்து இணைந்து கொண்டிருக்கும் போது நடக்கிற விஷயங்கள். அதில் நான் குறிப்பாக சொல்லுவேன், என்னுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்பின்படி சூரியனை வந்து இன்னொன்று, இந்த உண்மை சூரியனை வந்து சூரியனையோ குரு சனியவோ குரு பார்த்தார்னா அது கொஞ்சம் நிவர்த்தி அடையும். அதே நேரத்தில் இரண்டாவதாக, சூரியன் வந்து தந்தை காரகனாக இருந்தாலும் தந்தை பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய 9 பாவகம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அது கொஞ்சம் ஈடுகட்டும். சில நேரங்களில் இப்போ வந்து முற்றிலுமாக 9 பாவகம் வலுவிழந்து சூரியனும் வலுவிழந்து சூரியன் சனியால் பார்க்கப்பட்டிருக்கும் போது குழந்தை பிறப்பதற்கு முன்பே தகப்பனார் இறந்து விடுவது போன்ற ஒரு சோக சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். அல்லது இந்த அமைப்புகளில் 9 பாவகத்தோடையோ அல்லது சனியோடையோ சூரியனோடையோ சுப அமைப்புகள் தொடர்பு கொள்ளும் போது தகப்பனார் இருந்தும் இல்லாதவராக ஆவார். உறுதியாக சில நிலைகளில் வந்து வேத ஜோதிடத்தின்படி சொல்லப்போனால் எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் பாவத்துவமாக பாவக்கிரகங்களுடைய தொடர்பு அல்லது பாவத்துவமாக குரு சுக்கர தொடர்புகள் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலையில் சூரியனும் சனியும் இணைந்தோ பார்த்து கொண்டோ இருந்திருந்தால் அவருக்கு தகப்பனால் ஆகாது அல்லது தகப்பன் இருந்தும் இல்லாமல் இருப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு நிலைமை.